மதம் சனிக்கிழமை ஐந்தாம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி இருபத்தி ரெண்டாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்ரன் புதன் சந்திரன் ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் திதி இன்று காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தெட்டு வரை உத்திரெட்டாதி பின்பு ரேவதி யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தெட்டு வரை சித்த யோகம் பின்பு அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை அமிர்த யோகம் சந்திராஷ்டமும் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் சிம்மராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாரிடமும் அளவுக்கு அதிகமாக பேச வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அதை செய்தாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்று சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வரனை வணங்கி வாருங்கள் சனீஸ்வரனை வழங்கிறதை விட அந்த கோவிலில் இருக்கிற ஈஸ்வரனை வணங்கினாலே போதும் ஏன்னா அவர் நன்மைகள் செய்தாலே நமக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு புதன் மிதுனத்தில் சுக்ரன் கடகத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீன சந்திரன் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி என்பர்களே தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் தானியம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நிறைவேறும் மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடித்து மனமகிழ்வீர்கள் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் அனுகூலம் உண்டாகும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இவர்களுக்கு இந்த மேரேஜ் லேட் மேரேஜ் நடக்கும்பொழுது கொஞ்சம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி லேட் மேரேஜ்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏர்லியஸ்டு மேரேஜ்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் திங்க்னு கூட சொல்லலாம் மற்றபடி மீ மீதி இருக்கிற இரண்டு ராசிகளுக்குமே நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பார்கள் பரணி கிருத்திகை அதில் எந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருமார்கள் வழிபாடு செய்ய வேண்டும் குருமார்கள் வழிபாடுன்னா யார் சொல்லலாம் நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு ரமண மகரிஷி ஆசிரமம் சென்று ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து விட்டு வாருங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ரிஷபராசி என்பர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் செயல்களை செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்களில் இருந்து தெளிவும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள் மூத்த உடன்பிறப்புகளின் வகையில் சிறு அலைச்சல்கள் ஏற்படும் அதிர்ஷ்டதிசை மேற்கு என் ஆறு கிருத்திகை ரோகிணி மிருக சிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் என்ன இதை பண்ணலாமா அதை செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்களை பற்றி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் ரிஷபராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மக்களும் சரி எப்பயுமே இதோடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஃபேன் ஓடக்கூடாது காத்து வரணும் ரூபா செலவு பண்ணக்கூடாது எல்லா காரியங்களும் நடக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும் வடை வேணும் ஆனால் எண்ணெய் செலவாகக்கூடாது சார் குளிக்கணும் ஆனால் தண்ணி குறையக்கூடாது இது மாதிரியான எண்ணங்களை கொண்டவர்கள் ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப குமுலேட்டிவ் பர்சன்ஸ் ரொம்ப கோவம் வரும் எதிர்த்து பேசுவாங்க என்னென்னே புரிஞ்சிக்க முடியாது நல்லது செய்கிறவர்களே திட்டுவாங்க சில இது மாதிரியான மைண்டை மாற்றிக்கணும் ரிஷபராசி என்பர்கள் மாற்றிக்கிட்டால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மிதுன ராசி உத்தியோகம் தொடர்பான உயரதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் புதுவிதமான அனுபவங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் நிதானம் வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் நண்பர்களின் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையக்கூடிய நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு என் மூன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொறுமை வேண்டும் கடகராசி என்பர்கள் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வளர்ச்சி தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தகுந்த ஆலோசனைகளை பெறவும் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாகத்தான் கிடைக்கும் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஏழு புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கடகராசி என்பவர்களுக்கு இப்போ கடன்லாம் நிவர்த்தி ஆகும் ஷட்டுன்னு பண எல்லா கடனையும் கொடுத்துருவீங்க வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் மீது நிறைய அன்பை பொழிவீர்கள் அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் மற்றும் பழைய நிகழ்வுகளை பேசி மகிழ்வீர்கள் அரசு சார்ந்த உதவிகளை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் சிம்மராசி என்பவர்கள் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கையில் வச்சுருக்கிறதுலாம் இப்போ கரையக்கூடிய காலகட்டம் தேவையில்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லேக்ஸு உங்களுக்கு இப்போ இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சார் நான் அவ்வளோலாம் இல்லை சார் நான் வந்து ஒரு சாதாரண மிடில் மேன் அப்படின்னா உங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வரும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி லாசஸ் வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அகலக்கால் வைக்கக்கூடாது அதிர்ஷதிசை வடக்கு என் எட்டு மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சிம்மராசி என்பர்கள் இதை செஞ்சால் நல்லதா கெட்டதா அதை ஆராய்ந்து பார்த்து செய்வதன் மூலம் மகிழ்ச்சி கிட்டும் கன்னியாராசி என்பர்கள் தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளுடன் பொறுமையுடன் செயல்பட்டால் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவினை ஏற்படுத்தும் கன்னியாராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது புதன் ஆதிக்கம் பெற்றதனால் நீங்கள் ஒரு மிக பெரிய கம்பெனியிலிருந்து ஆர்டர் கிடைக்கும் செல்வ நிலைக்கு உயர இருக்கிறீர்கள் அதிசதிசை கிழக்கு என் ஒன்பது உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கும் சாதகமான நாள் துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதில் அலைச்சல்களும் சிறு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நிலுவையில் இருந்து வந்த தனம் தொடர்பான வரவுகள் சிலருக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும் துலாம் ராசி என்பர்கள் இப்போ எப்படி இருக்குன்னா வாழ்க்கை பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதிகள் டைவர்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது பிரியக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதை ஏன் சொல்கிறேன் ஓப்பனாக அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் துலாம் ராசி இந்த விசாகம் சுவாதி சித்திரை அதுவும் அந்த விசாகத்தில் பிறந்தவன் துலாம் ராசியில் சொன்னதையும் கேட்க மாட்டான் இவனாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அதுவும் அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சொல்லவே வேணாம் அதுவும் அந்த சுவாதியில் பிறந்தவர்கள் நரசிம்மருடைய நட்சத்திரன்றதுனால சட்டு சட்டுன்னு கோபம் வரும் எடுத்தங்கவுத்தன்னு முடிவெடுத்துட்டு தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிப்பாங்க இப்போ துலாம் ராசி என்பர்கள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா தப்பிச்சிங்க அப்படி இல்லைன்னா நிரந்தர பிரிவை நீங்கள் சந்திக்கக்கூடும் ரிச்சிகராசி என்பர்களே வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சில மாற்றங்களை செய்வீர்கள் உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்களும் அது தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த ஆடைகளை அணிந்து மகிழ்வீர்கள் மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் பத்தொம்பது வயசிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு அதாவது இப்போது அந்த டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூ இருக்கணும் ஏன்னா காதல் வயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலை இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இல்லைன்னா அப்பா அம்மா இந்த விருச்சகராசி பிள்ளைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கண்ணுங்கருத்தமாக கவனித்து கொள்வது சாலை சிறந்தது ஏன்னா இப்போதைக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ செவன் மந்த்ஸ் அப்படி மாதிரி இருக்குது காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலையிற்கு சாக்கிரதை அதிர்ஷ்டதிசை மேற்கு என் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் எண்ணங்கள் மேம்படும் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வெற்றி நிச்சயம் மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் வங்கி தொடர்பான பணிகளில் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் பத்திரிகை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் நிறைய டிவி சேன்சஸ்லாம் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி குன்றின் மேல் இட்ட விளக்காக தனுசு ராசி என்பர்கள் இப்பொழுது இருக்கப் போகிறீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்துவிடும் ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்போர்ட்டிவாக இருப்பீங்க தனுசு ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டம் அதிஷ்டதிசை மேற்கு என் நான்கு மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் மகர ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் பூர்வீகம் தொடர்பான சொத்துக்களின் மூலம் கருத்து வேறுபாடுகள் நேரிடும் மனதில் இருக்கும் கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் பிரச்சனை தான் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களது எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவார்கள் மகர ராசி என்பர்கள் வீட்டில் ராஜா ராணி மாதிரி அற்புதமாக இருப்பீங்க உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன் காதல் வயப்படக்கூடிய சான்சஸ் இருக்குது ஜாக்கிரதையா இருங்க திசை கிழக்கு என் ஐந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கும்பராசி என்பர்கள் எந்த ஒரு செயலிலும் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் காலதாமதம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் லாசஸ்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இப்போதான் உறவினர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும் பதற்றமின்றி செயல்படுவது காரிய வெற்றிக்கு சாதகமாக அமையும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அறிந்து அதை சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள் கும்பராசி என்பர்கள் சார் இப்படி சொல்கிறீங்களே எங்களுக்கு லாசஸ் வரும்னு அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா சிம்பாலிக்காக சொல்கிறோம்னா வீட்டில் உட்காந்துட்டு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு அமைதியாக இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத லாசஸ் வரும் அதிர்ஷ்டதிசை தெற்கு என் ஆறு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் மீனராசி என்பர்களை செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வதன் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகளை குறைக்க இயலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் சாதகமாகும் வியாபாரம் தொடர்பான புதிய முதலீடுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் உடல் சோர்வு உண்டாகும் மீனராசி என்பவர்கள் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பழனி முருகனும் பிடித்துக்கொள்ளுங்கள் அதிர்ஷதிசை வடக்கு என் ஒன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வாழ்க வளமுடன்